படிப்பை தவிர படிப்பு அல்லாமல் என்னென்ன துறையில வந்து அவங்க ரொம்ப பிரமாதமா இருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த துறையில் அவங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அதனுடைய பயன் என்னன்னு உங்களுக்கு இப்ப தெரியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னோட ஒர்க் பண்ணவர் ஒரு பிராமின், டாக்டர் கே எஸ் கணபதின்னு, அவருடைய சன் வந்து சிவான்னு சொல்லிங்க. இப்ப வந்து நியூயார்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. பிஎஸ்டி டெக்ல பிஇ முடிச்சுட்டு சிட்டி பேங்க், அமெரிக்கன் பேங்க், சிட்டி பேங்க் எல்லாம் வந்து இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு போறாங்க. இந்த இன்டர்வியூ வாஸ் ஹெல்ட் இன் மும்பை. யாருன்னா ஒரு அமெரிக்கன் பிளஸ் இந்தியாவில் அந்த சிட்டி பேங்க்கு ஹெட்டா இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. ரெண்டு பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு கரெக்டா ஹீ காட் செலக்டட். ஏன்னா இந்த சிவா வந்து ஹி இஸ் எ குட் வீணா பிளேயர். அவனோ அவனுடைய சிஸ்டர் வந்து நல்லா மிருதங்க வாசிப்பா. எங்க காலேஜ்ல எங்க கல்லூரியில வந்து நிகழ்ச்சியில வந்து அவளும் மிருதங்க வாசிச்சிருக்கா, இவனும் வீணா வாசிச்சிருக்கான். ஃபைனலா ஃபைனலைஸ் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க. உடனே அவன் கேக்குறாங்க, போட்டிருக்கான் ஐ எம் எ வீணா பிளேயர், ஐ எம் குட் அட் வீணா பிளேயிங்னு போட்டிருக்காப்ல. உடனே அந்த அமெரிக்கன் என்ன சொல்றான், Will you play the Veena for us? அப்படின்னு கேட்டிருக்காங்க. Will you bring a Veena? எங்களுக்கு இப்ப இந்த வீணையை நீங்க வாசி கொடுக்க முடியுமா அப்படின்னு காமிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஓ பை ஆல் மீன்ஸ்னு சொல்றான். ஏன்னா வீணையை பத்தி அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது, இவன் அதுலயே பிராக்டிஸ் பண்றான். கூட்ட உடனே he started playing and then he got selected. இது எனக்கு தெரியாதுங்க. அவன் செலக்ட் ஆகி சிட்டி பேங்க்ல செலக்ட் ஆயிட்டுங்க. எங்க காலேஜுக்கு வந்து எல்லா ஸ்டாஃபுங்கள்லாம் பார்த்து வாழ்த்து பெறறான். வாழ்த்து பெறறப்ப அவன் சிவா என்ன சொல்றாங்க, அங்கிள் யூ நோ ஒன் திங், இட் இஸ் நாட் மை பிஎஸ்சி டெக் பிஇ டிகிரி ஆர் மை பர்ஃபார்மன்ஸ் இன் த இன்டர்வியூ, இட் இஸ் த வீணா விச் ஃபெஸ்ட் மீச் தட் ஜாப். இப்ப அவன் நியூயார்க்ல வந்துட்டு சிட்டி பேங்க்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவிலாம் இருந்துட்டு இப்ப வந்து ஹி இஸ் செட்டில்டு இன் திங். அதனால நான் என்ன சொல்றேன்னா, துறையில தெரியாது, ஒருத்தர் நல்ல பிளேயரா இருக்கலாம். தான் இந்த சிலம்பத்துல கடைசியில ஆன பையன் புரிதலா, என்னமோ ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரிங்க. அதை டெவலப் பண்ண அதுதான் இப்ப நிறைய பேரு தங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதை டெவலப் பண்ணீங்கன்னா யூ வில் பி சக்சஸ்ஃபுல் எவ்ரிவேர்.